தமிழர்களே, தமிழர்களே, கலைஞர் நூற்றாண்டு பதிவுகளோட இரண்டாம் நாள் பதிவு இது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கலைஞர் எந்த விஷயத்துல அதிக கவனம் செலுத்தினாரு அப்படிங்கிறதுல மிக முக்கியமானது காவேரி. 1924 வந்து காவேரி சென்னை சமஸ்தானத்துக்கும் மைசூர் அரண்மனை சமஸ்தானத்துக்கும் இடையே ஒப்பந்தமான அந்த 1924 ஒப்பந்தம் தான் காவேரியோட காவேரி நீரை பகிர்ந்து கொள்றதுல முக்கியமான ஒப்பந்தம். அந்த ஆண்டில் தான் கலைஞரும் பிறந்திருக்காரு. அவரும் அந்த காவேரியும் ஒன்றாவே பயணிச்சிருக்காங்க. காவேரி விஷயத்தில் வந்து என்னெல்லாம் கலைஞர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லும்பொழுது, காவேரியில் வந்து மாநிலங்களுக்கு இடையில் இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் உட்காந்து பேசி பேசி இதை செய்யறதுங்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது கலைஞர் தான் அதுக்கு ஒரு முக்கியமான இடத்த கொண்டு போய் 1990 வந்து கலைஞர் வந்து அந்த 1913 எம்ஜிஆர் இதுக்கப்புறம் 1989 வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த ஆட்சியை பிடிச்ச வருஷத்தில் 1990 கலைஞர் வந்து விபி சிங் அவர்களை வச்சு காவேரி நடுவர் நீதிமன்றம் அமைக்கிறதுக்கான விஷயத்தில் தன்னோட முழு கவனத்தை செலுத்தி விபி சிங் அவர்களோட கிட்ட இருந்த தோழமையை பயன்படுத்தி அந்த 1990 வந்து அந்த காவேரி நடுவர் நீதிமன்றத்தை உருவாக்குனார். அந்த நடுவர் நீதிமன்றம் தான் அதுக்கப்புறம் அதோட தீர்ப்பாக வந்து 205 டிஎம்சி தண்ணீர் வழங்கணும்னு தீர்ப்பு வழங்கிடுச்சு. இந்த இதில் வந்து அந்த 205 டிஎம்சி தண்ணிங்கிறது வந்து பத்தாது. அதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்க அந்த இடத்துலையே வந்து கலைஞர் போய் வழக்கம்பால ஜெயலலிதா வந்துட்டாங்க. ஜெயலலிதா வந்து உடனே அந்த 205 டிஎம்சி தண்ணி கொடுக்குற அந்த இடத்த வந்து கெசட்டில் கொண்டு வரதில்லை. ஜெயலலிதா முக்கிய பணியாற்றினாங்க, அந்த கெசட்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு கெசட்டில் வந்த உடனே அதுக்கு காவேரி தந்த கலைச்ச பொன்னியின் செல்வின்னு சொல்லிட்டு அவருக்கு தஞ்சாவூரில் பெரிய பாராட்டு கூட்டம்லாம் நடத்துனாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சமீபத்தில் அண்ணாமலை அவர் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் கிடையாது, நான் வந்து கலைஞர் அவர்களை போல ஜெயலலிதா அவர்களை போல நான் ஒரு தலைவர், ஒரு தலைவராக தான் நான் என்னோட டிசிஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தலைவரோட டிசிஷன் என்ன அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. கலைஞர் வந்து தலைவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஒரு மாபெரும் தலைவர். அவர் வந்து தன்னோட அரசியல் வாழ்க்கையில் எடுத்திருக்க முடிவுகளில் முக்கியமானது இந்த காவேரி நடுவர் நீதிமன்றம். எப்படின்னா, அரசாங்கங்கள் வந்து அரசாங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பொழுதும் அரசாங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ அரசியலமைப்பு சட்டம் உருவானுச்சோ அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கங்கள் இருக்கும். ஆனால் அரசுகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். திமுக அரசு போகும், காங்கிரஸ் அரசு போகும், அதிமுக அரசு போகும், பிஜேபி அரசு போகும், அடுத்த 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 அரசாங்கங்கள் அரசுகள் வந்து அமைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அரசு எந்திரம் அந்த அரசாங்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இந்த முதலமைச்சர் போவார், கலைஞர் அவர்கள் போனதுக்கப்புறம் ஜெயலலிதா வருவாங்க, ஜெயலலிதா போனதுக்கப்புறம் எடப்பாடி வருவார், எடப்பாடி போனதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் வருவார். இப்போ நம்ம இங்கேருந்து போய் ஒரு கர்நாடக முதலமைச்சர்கிட்ட வந்து நதிநீர் பிரச்சனை பற்றி பேசணும்னா அந்த முதலமைச்சர் இருப்பார், அப்புறம் அடுத்த முதலமைச்சர் வந்துடுவார், அடுத்த முதலமைச்சர் வந்துடுவார். ஆனால் இதுக்கு ஒரு ஆணை அமைக்கப்படும் பொழுது தான் அதுக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். இதை நோக்கி பயணித்த ஒரே முதலமைச்சர் வந்து கலைஞர் அவர்கள் தான். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பேசிக்கலாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நடிகர்கள், சினிமா நடிகர்கள் இல்லையா, அதனால் அவங்க வந்து இந்த விஷயத்தில் ட்ராமா போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அதில் எம்ஜிஆர் போட்ட முக்கியமான ட்ராமா என்னென்னா, அதை வந்து புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்கள் வந்து மேடையில் பேசுவார். என்னென்னாக்கா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து கர்நாடகாவில் வந்து குண்டுராவ் முதலமைச்சர் இருந்தப்போ பார்க்க போனார். அவர் குண்டுராவ் வந்து எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகர். அவர் வந்து விருந்து வச்சார். அந்த விருந்தில் வந்து எம்ஜிஆர் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காமல் வந்துட்டார். கேட்டால் நீங்கள் எங்களுக்கு காவேரி தண்ணி தரல, அதனால் கொடுக்க தண்ணி குடிக்காமல் நான் தண்ணி குடிக்காமல் போகிறேன்னு. எந்த முட்டாளாவது இந்த வேலை செய்வானா? ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்காததுனால காவேரி பொங்கி ஊற்றி வந்து வெள்ளமாக பாஞ்சர் போத. ஒரு அரசியல் தலைவர் என்ன முடிவெடுப்பான், ஒரு நடிகன் என்ன சீன் போடுவாங்கிறதுக்கு இதுதான் சிறந்த உதாரணம். ஒரு ஒரு குண்டுராவ் போனதுக்கப்புறம் உடனே காவேரி பிரச்சனை, குண்டுராவ் வீட்டில் ஒரு வேளை தண்ணி சாப்பிடலன்னு காவேரி பிரச்சனை முழுசும் தீர்ந்துருப்பான். குண்டுராவ் போனதுக்கு ஹெக்டே வந்தார், ஹெக்டே போனதுக்கப்புறம் பொம்மை வந்தார், அப்புறமா எடியூரப்பா வந்தார், குமாரசாமி வந்தார். குமாரசாமிக்கு அப்புறம் விவரம் சொல்லுவார்ல, என்னடா இன்னமும் இந்திரா காந்தி கதைகளை படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வாஜ்பாய், ஐக்கிய குஜரால், சந்திரசேகர்னு பாது எத்தனை பிரதமர்கள் வந்துட்டார், இன்னமும் நீங்கள் இந்திரா காந்தியிலே நிற்கிறீங்களாடான்னு விவேக் காமெடி இருக்கும். அந்த மாதிரி குண்டுராவுக்கு அப்புறம் எத்தனை முதலமைச்சர்களை கர்நாடகா சந்திரிச்சிச்சு. பொம்மை இன்னைக்கு பசவராஜ் பொம்மை போய் சித்தராமையார் ரெண்டாவது தடவை ஆட்சிக்கு வந்துட்டார். நாளைக்கு டி கே சிவகுமார் வருவார். யார் வேணாலும் முதலமைச்சராக வருவாங்க. அவங்கள்ட்ட போய் நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சீன் போடுறதுல என்ன நடக்கும்?
ஒரு அரசாங்கத்தோட தலைவர், அரசாங்கத்தோட தலைவரா இருக்க முதலமைச்சர் என்ன விஷயத்துல ஏற்பாடு செய்யணுங்கிறதுக்கு மெனக்கடவே இல்லை. இவங்க இந்த மாதிரி நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன், பேச்சுவார்த்தை நடத்துவேன், சீன் போடுவேன். கலைஞர் தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறத நிறுத்திட்டு நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூலமா அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை கொண்டு வந்தார். இப்போ அதுக்கப்புறம் அந்த இப்போ ஒரு இது அமைக்கிறதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொன்னச்சு, நதிநீர் ஆணையம் அமைக்க சொல்லி சொன்னப்போ அதை வந்து மோடி செய்யாமலே இருந்தார். எடப்பாடி அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமலே இருந்தார். இவங்க எப்பயுமே இந்த மாதிரி சீன் போடுற வேலையை தான் செய்வாங்க. காவேரியை கொண்டு வர்றதுக்கு என்ன வழிங்கிறத தெரிஞ்சு அதை செய்யறதுக்கு நடுவர் நீதிமன்றத்தில் இது அமைச்சு அதுக்கு இவ்வளோ டிஎம்சி தண்ணி கொண்டு வரணுங்கிறத முனைப்பாக செஞ்சவர் வந்து கலைஞர். ரெண்டாவது, கலைஞர் சேர்ந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதை வந்து நீங்கள் யாரும் அறியாத ஒரு ரகசியம் அது. எப்படின்னா கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினாரு அப்படிங்கிறத நம்ம காலங்காலமாக படிக்கிறோம். ஆனால் கல்லணையோட முழு வடிவமைப்போட முக்கிய காரண கருத்தாக வந்து கரிகாலனுக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணி இத்தனை ஆறுகளை உருவாக்கி அதை பகிர்ந்து அழிச்சதில் முக்கிய காரணம் வந்து சார் ஆர்த்தர் காட்டான் அவர்கள் தான் வந்து காவேரியை இத்தனை நதிகளை பிரித்து எல்லாத்தையும் செஞ்ச அந்த கல்லணையோட இன்னைக்கு இருக்கிற கல்லணையோட அந்த காரண கருத்தா ஃபாதர் ஆஃப் காவேரி வந்து அந்த இடத்துல வந்து ஆர்த்தர் காட்டன் தான். அவரு தான் வந்து கல்லணை கால்வாய் வெட்டி தஞ்சாவூருக்குள்ளார ஒரு நதியை கொண்டு வந்தார். காவேரி வந்து ஊருக்கு வெளியில் திருவையார் வழியாக கும்பகோணம் போயிடும், தஞ்சாவூருக்குள்ளாரே வராது. தஞ்சாவூர் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நகரமாகவும் பல யூனிவர்சிட்டிகள் பல காலேஜஸ் தமிழ்நாட்டோட இரண்டாவது பெரிய மருத்துவக் கல்லூரியை கொண்ட தஞ்சாவூர் வந்து இவ்வளோ பெரிய நகரமாக இன்றைக்கி உருவாகியிருக்கு. கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பாடல்னு ஔவையார் சொல்கிறாங்க. அந்த ஆறு இல்லாமல் போயிருந்தா தஞ்சாவூரோட நிலைமை என்ன? தஞ்சாவூரோட மையத்தில் அந்த தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி அந்த கல்லணை கால்வாயோட ஆறை வந்து சார் ஆர்தர் காட்டன் தான் கொண்டு வந்தார். அந்த தஞ்சை மிராஸ்தார் அருண் மருத்துவமனைக்கு பின்னாடியே அந்த ஆறு போகும். அது வந்து தஞ்சாவூர் நகரத்துக்குள்ளார பூந்து வெளியில் வந்து வெள்ளாறு வழியாக உள்ளே போய் அதுக்கப்புறமா அது பிரிஞ்சு போகிற இடங்கள்லாம் இருக்குது. பவானி ஆறு, அந்த பாமினி ஆறுலாம் இருக்கிற இடமெல்லாம் மன்னிக்கணும், பாமினி ஆறுலாம் உருவாகிறதெல்லாம் அதுலேருந்து வர்றதுதான். அந்த அளவுக்கு காவேரியை வந்து கையாண்டது எவ்வளோ முக்கியமோ அந்த ஆர்த்தர் காட்டன் எப்படி காவேரியை வந்து தஞ்சை மாவட்டத்துக்குள்ளார எப்படி கொண்டு வந்தாரோ அது மாதிரி தமிழக விவசாயிகள் வந்து காவேரி இல்லாத ஒரு நிலைமை எப்படி இருந்தாலும் காவேரியை முறையாக முழு காவேரி கொள்ளலை எட்ட முடிய பகிர்ந்துக்க முடியாத ஒரு நிலைமை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அரசாங்கங்கள் மாறினாலும் கட்சிகள் மாறும்போது அவங்க வந்து தங்களோட ஆட்சியோட நிலைப்பாடை காட்டுறதுக்காக அவங்க திரும்ப 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 ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த காவேரியிலேருந்து அவங்க பகிர்ந்துக்க முடியாத கட்டத்தில் அவங்க வந்து நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துங்கிற ஒரு இடம் இருக்குது. ஏன்னா வாட்டால் நாகராஜ் போன்ற ஆட்களும் ரஜினிகாந்த் போன்ற ஆட்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் கர்நாடகர்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது தமிழர்களோட விவசாயம் என்றைக்குமே பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நிலத்தடி நீர் அவங்க மிக சுலபமாக பயன்படுத்துறதுக்காக அந்த ஆர்த்தர் காட்டன் என்ன நிலைமை முடிவு பண்ணி காவேரியை பகிர்ந்து அழிச்சாரோ அந்த அதுக்கு இணையானதுன்னு தமிழக விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரத்தை கலைஞர் கொடுத்தது. இன்னைக்கு வந்து காவேரி இல்லாமல் போனாத காவேரியோட முழு பகிர்வு கிடைக்காம போனால் கூட அவங்க அவங்களோட நிலத்தடி நீரை வச்சு விவசாயத்தை இன்றைக்கி அதே அளவுக்கு இந்த எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் மகசூல் காண முடியாத காரணம் வந்து அந்த இலவச மின்சாரம் தான். அந்த இலவச மின்சாரத்தை பற்றி பல பேர் பேசியிருப்பாங்க. இந்த இலவச மின்சாரம் வந்து ஆர்த்தர் காட்டனோட அந்த செயலுக்கு இணையானதுன்னு ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு அரசாங்கம், ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு நதிநீர் பிரச்சனையில் என்ன செய்யணுங்கிறத திட்டமிட்டு செஞ்சவர் தான் கலைஞர். அதை வந்து ட்ராமா போட்டவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா. எம் ஜெயலலிதாவோட மிகப்பெரிய ட்ராமா ஒன்று இருக்குது. இந்த தென்கட்சி ராகவநாதன் வந்து அவரோட முறையை முடிக்கும்போது ஒரு ஜோக் சொல்வார். என்னென்னா ஜெயலலிதா வந்து பெங்களூரில் அரெஸ்ட் ஆன உடனே இங்கே பேனர் வச்சானுங்க விதவிதமாக. அதில் ஒரு பேனர் வச்சானுங்க, இப்போ குழந்தை வந்து காவேரியை நீ வச்சுக்க அம்மாவை கொடுத்துரு அப்படின்னு ஒரு பேனர் வச்சானுங்க. இதை விட ஒரு முட்டாள்தனம், இதை விட ஒரு பைத்தியகாரத்தனம் ஏதாவது இருக்கா? காவேரி இல்லாமல் தமிழனாலேயோ தமிழர்களாலேயோ ஒரே ஒரு நாள் ஜீவிக்க முடியுமா? இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க. காவேரியை வச்சுக்கிட்டு அம்மாவை கொடுத்துருன்னு இப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? காவேரி எத்தனை காவேரி தான் நம்மளோட தாய், காவேரி தான் நம்மளோட அன்னை. காவேரி இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் ஜீவிக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்காம காவேரியை பற்றி ஒரு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ட்ராமா போட்டுட்டு போயிட்டாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். காவேரிக்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக செஞ்சு
அந்த நடுவர் நீதிமன்றத்தின்படி ஒரு ஆணையை வாங்கி இன்னைக்கு காவிரி ஆணையம் இருக்கிறதுக்கு கூட கலைஞர்களோட அந்த முன்னெடுப்பு தான் காரணம். அதனால கலைஞர் வந்து என்னைக்குமே மிகப்பெரிய தலைவராக செயல்பட்டிருக்காரு. அது அண்ணாமலை சொன்னது நியாயம்தான். அதனால கலைஞரை விட சிறந்த தலைவர் யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு திட்டத்திலேயோ ஒரு ஒரு முயற்சியிலையோ அவர் எடுத்து வைக்கிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி, அது அவரை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த காவிரி நடுவர் நீதிமன்றத்தை கலைஞர் அவர்கள் பெற்றுத்தந்தது. நன்றி தோழர்களே. கலைஞர் புகழ் என்னைக்கும் வாழட்டும்.